நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலுவலக வளாகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி சித்திரவேலு தலைமையில் இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார், சப் இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் ஆகியோர் கொண்ட குழுவினர் அலுவலகத்திற்கு திடீரென வந்தனர். பின்னர் அலுவலர்களை தனியறையில் வைத்துவிட்டு அவர்களது கைப்பை, மேசை மற்றும் அலமாரிகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தில் கணக்கில் வராத ₹119,290 பணத்தை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைப்பற்றினர். இதுகுறித்து அலுவலர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த சம்பவம் நாகையில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது.